நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மழையால் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையை கிராம மக்களை தூய்மைப்படுத்தி வருகின்றனர். குன்னூரில் நேற்று முன்தினம் 30 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் லூர்துபுரம் பகுதியில் சாலை சேரும் சகதியுமாக கிடக்கிறது. மாணவ மாணவியர் முதியோர் சாலையில் நடக்க சிரமப்படுகின்றனர். இந்நிலையில் துறை சார்ந்த ஊழியர்கள் பணிக்கு வராத நிலையில் கிராம மக்களே சாலையை தூய்மைப்படுத்துகின்றனர். செவரு இந்த மண் சுவர் தான் ரோடு சார், கேமரால தான். ஆ சரிங்க சார். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் கல்லாறு குன்னூர் இடையே மலை ரயில் பாதையின் தண்டவாளத்தை சில இடங்களில் மண் மூடியுள்ளது. சில இடங்களில் மரங்கள் பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன. இவற்றை அகற்றும் பணி நடந்து வருவதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஈரோட்டில் இன்று காலை கடும் பனி காணப்பட்டது. முள்ளம்பரப்பு, அவல்பூந்துறை, சோலார் உட்பட ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனி காணப்பட்டது. மாண்டஸ் புயல் காரணமாக ஒருவார காலமாக கனமழை பெய்த நிலையில் தற்போது பனி அதிகரித்துள்ளது. வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் செல்கின்றனர். திருத்தணியில் இருந்து இயக்கப்படும் புறநகர் ரயில்களும் மெதுவாக இயக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே நடந்த விபத்தின் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆழ்வார் திருநகரையைச் சேர்ந்த முத்து இருசக்கர வாகனத்தில் ஏரல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே உரம் ஏற்றி வந்த லாரியில் மூட்டையை கட்டியிருந்த கயிறு அவிழ்ந்தது. அந்த கயிறு முத்துவின் கழுத்தில் சுற்றி இழுத்ததில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தாா்.